மிகப்பெரிய சவுத் ஆப்பிரிக்கா டீமாக அசால்ட்டாக பாகிஸ்தான் 40 ரன் வித்தியாசத்தில் உலகக்கோப்பையில் வின் பண்ணி செமிஃபைனலாக கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஒரு கதவை அப்படியே திறந்துட்டாங்கன்னு வைங்களேன். பட் சவுத் ஆப்பிரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் பார்த்தீங்கன்னா டிக்குமுக்கு ஆயிடுச்சுங்க. எல்லா பக்கமும் அணுகட்டுறாங்க மாப்பிள்ளைங்கிற மாதிரி பாகிஸ்தான் வின் பண்ணதுனால இப்போ இந்தியா ஜிம்பாபேவை ஜெயிச்சே ஆகணும். சரி, அதை கூட பண்ணிடலான்னு பார்த்தா அங்கேயும் பார்த்தீங்கன்னா இடையில மழை வருமா, நடுவில் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுவோம், அந்த மாதிரி மழை இடையில வர்றதாங்க பிரச்சனை. இப்போ தொடர்ந்து மழை பெஞ்சு மேட்சே நடக்கலைன்னா ஒவ்வொரு பாயிண்ட் கொடுத்து நம்ம 7 பாயிண்டோட செமிஃபைனல் உள்ளே போயிடலாம். ஆனால் அந்த மேட்ச் நடந்துக்கிட்டு இருக்கும்போது மழை வந்து ஜிம்பாபே பார்த்திங்கன்னா ஓவர் ரேட்டில் அதிக ரன் அடிச்சு அந்த நேரம் பார்த்திங்கன்னா மேட்ச்சு கம்ப்ளீட்டாக கதம் கதம் ஆயிடுச்சுன்னா இந்திய டீமுக்கும் ஓவரால் கதம் கதங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட கிரிட்டிக்கல் இருக்கிற சுச்சுவேஷனில் இப்போ ஒரு குண்ட தூக்கி போட்டு தொலைஞ்சிருக்காங்க. அதாவது பங்களாதேஷ்க்கு எதிராக விராட் கோலி ஒரு மிகப்பெரிய சீட்டிங் பண்ணார். உங்களுக்கே தெரியும், அதாவது கிரிக்கெட் விதிமுறைப்படி ஒரு பால் வருது, பேட்ஸ்மேன் அடிக்கிறாரு, ஃபீல்டர் என்ன பண்ணணும், பாலை பிடிச்சிட்டு ரன் அவுட் பண்ணலாம், இல்லை பவுலருக்கு த்ரோ எறியலாம், கீப்பருக்கு த்ரோ எறியலாம் ஒரு பேட்ஸ்மேன் ரன் போடும்போது. ஆனால் சீட்டிங் பண்ணக்கூடாது, பாலை எடுக்கிற மாதிரி மிஸ் பண்ணிடுவாங்க ஆனால் எடுக்கிற மாதிரி எடுத்து த்ரோ பண்ணி ரன்னரை வரவிடாமல் சீட்டிங் பண்ணுறது, பயம் காட்டுறது. இந்த ஒரு பித்தலாட்டத்தை நம்ம விராட் கோலி பண்ணியிருக்காரு, அதாவது 6 கோளாறில் பண்ணியிருக்காருன்னு வைங்களேன். இதை பங்களாதேஷ் பிளேயர்கள் வந்துட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. ரொம்ப நாளாக பாகிஸ்தானே மைண்ட்குள்ளே வருது, பங்களாதேஷ் பிளேயர்கள் இந்த மாதிரி விராட் கோலி சீட்டிங் பண்ணுறாரியா, இது என்னையா நல்லதாயா, சீனியர் பிளேயரு எல்லாத்துக்கும் முன்னுதாரணமாக இருக்கணும், இவரே இப்படி பண்ணலாமா, அதுவும் உலகக்கோப்பை தொடரில் அப்படின்னு கம்ப்ளைண்ட் கொடுக்க ICC வாடா மாப்பில் அப்படின்னு சொல்லிட்டு விராட் கோலிக்கு 1 மேட்ச் தடை விதிக்க போகிறாங்க. ஏன்னா ஏன்னு கேட்டிங்கன்னா சின்ன பிளேயர்கள் இந்த மாதிரி பண்ணியிருந்தா ஓகே ஃபைன் போட்டு விட்டுருப்பாங்க, மிகப்பெரிய பிளேயர் நாளைக்கு எல்லாருமே இந்த தவறை எடுக்க முன் வருவாங்க சின்ன சின்ன பிளேயர்கள். அதனால ஆரம்பத்திலேயே பார்த்தீங்கன்னா தட்டி விடணும். அதனால இவருக்கு 1 மேட்ச் பேன் பண்ண போகிறாங்க. அந்த மேட்ச் எதை குறிக்குதுன்னா ஜிம்பாபேவோட இந்தியா ஞாயிற்றுக்கிழமை வராங்க இல்லையா, விராட் கோலி வந்துட்டு அதில் விளையாட மாட்டார் என்றும் தகவல் வந்திருக்கு. வச்சாங்க பார்த்தீங்களா, அப்போ ஆல்ரெடி நம்ம ஜிம்பாபேவை பீட் பண்ணணும், நம்ம இந்திய டீமில் யார் இப்போதைக்குன்னு கரண்ட்டில் ஃபார்மில் இருக்கா, தலைவர் ஒரு ஆள் தான், கிங் கோலி தான், அவர் தான் செமிஃபைனல் வர இந்தியாவை கொண்டு வந்தார் அஸ்ரதீப் சிங்கும் அண்ட் விராட் கோலியும். இப்போ விராட் கோலியை டெக்குமுக்கு பண்ணியாச்சுன்னா நம்மளை டெஃபினட்டாக ஜிம்பாபே டெக்குமுக்கு பண்ண அதிகம் வாய்ப்பு இருக்குங்க. அந்த ஆண்டவன் தான் காப்பாற்றணும். விராட் கோலிக்கு ஃபைனாக போடலாங்க, பட் அவரை 1 மேட்ச் பேன் பண்ணுவது இந்த விஷயத்துக்கெல்லாம் சில்லறத்தனமாக இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ICCயோட இந்த பனிஷ்மெண்ட் குறித்து? இந்த பனிஷ்மெண்ட்டை வந்துட்டு மறுபரிசீலனை பண்ணி விராட் கோலிக்கு ஃபைன் மட்டும் போட வச்சு விளையாட வைப்பாங்களா? பட் அதிகாரப்பூர்வ தகவல் என்னென்னா விராட் கோலிக்கு 1 மேட்ச் பேன் தான் தகவல் வந்திருக்கு. ஜிம்பாபேவோட நம்ம மோத போகிற மேட்ச் வந்துட்டு வால்பாசாவாங்க, செமிஃபைனல் வால்பாசாவா என்றே சொல்லலாம். விராட் கோலி இல்லாமல் ஜிம்பாபேவை பீட் பண்ணி இந்தியா செமிஃபைனலில் கன்ஃபார்ம் பண்ணுவாங்களா, இல்லை வயர் அந்து போகுமா? கமாண்டை கையால் அடிச்சு விடுங்கன்னு சொல்லிட்டு கம்ப்ளீட் பண்ணுறேன்.